வினையின் காரணமாகத்தான் நமக்கு நடக்கும் நல்ல காரியங்கள் தடைப்படுவதாக குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எனக்கு ஏற்பட்ட வெற்றிகள் அனைத்தும் உன் திருவுரு கடாட்சம் நினைக்கிறேன். என் செயல் அல்ல என்றார். என் செயலா நடக்கவில்லை, இப்ப நடந்து உன் செயல், இனி நடக்க போது உன் செயல் என்று எண்ணுகிறேன் என்றார். அதுக்கு ஆசான் அருள் செய்ய வேண்டும், இல்லை என்றால் அவனுக்கு திமிர் வந்துடும். நம்ம தான் செய்யறோம், நம்ம தான் செய்யணும் சொன்னா அவங்க பெரியவங்க பார்ப்பாங்க. என்னடா நம்ம அருள் செய்திருக்கோம், இவன் தான் நினைக்கிறேன், இவனா அருள் நினை இவனா செய்ததாக நினைச்சு பெருமை கொள்றான். என்னை காரணமா இருக்கலாம்னு சொல்லி சிலது மன்னிப்பாரு, சென்றால் ஜாடையை விட்டு விடுவான். ஆக எந்த செயல் ஒரு செயல் வெற்றி பெற்றால், வீடு கட்டுவது இருந்தாலும், திருமண நடப்பாக இருந்தாலும் சரி, குடும்ப தம்பதிகள் நல்லபடி இருக்கிறதாலும் சரி, பண்புள்ள புத்திரப்பாக இருந்தாலும் சரி, எல்லாம் அவருடைய வினைக்கேற்ற மாதிரி அமையும் தவிர அதிலிருந்து விடுபட முடியாது. ஆனால் ஞானிகள் மட்டும் வேண்டிய வேண்டியாங்க செய்தலாம், செய்தவும் இன்றும் முயலப்படும். ஞானிகள் மட்டும் நினைத்தது நினைத்தபடி செய்வார். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்டும் போதும் தொல்வோயும்பார் மாணிக்கவாசி. வேண்டத்தக்கது அறிவோயினி, எனக்கு என்ன வேணுமோ நீ அறிய முடியும். ஐந்தால் மட்டும் போத வேண்டி வேண்டத்தக்க தருவோயினி, ஏலாம் தருவோன்னு சொன்னார். ஆக தவசிகள் ஞானிகள் பக்திவான்கள் புண்ணியவான்கள், தான் விரும்பியதை விரும்பியால் செய்து முடிக்க முடியும், வெற்றி பெற முடியும். இல்லாத தான் முயற்சிக்கிறான், சில காரியம் தோல்வடைகிறான் என்றால் முயற்சி வெற்றி பெற்றால் அதற்கு நல்வினை இருக்குது என்று அர்த்தம். இல்லாத தான் நல்வனி இருந்தால் முயற்சியில் வெற்றி பெறுவான், இல்லை என்றால் தோல்வடைவான். அப்ப அவன் நினைக்கிறான், தோல்வடைந்த பின் கடவுள் சிலை என்பான், வெற்றி பெற்றால் என் திறமை என்று சொல்வான். இவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள். வெற்றியும் தோல்வியும் திருவுள் கடாட்சம் என நினைக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட காரியத்தின் தோல்விக்கு நீதான் காரணம், வெற்றி பெற்றதுக்கு நீதான் காரணம், இல்லை இல்லை தோல்வியடைந்ததுக்கு என் பெரியதான் காரணம் என்பான், திருப்பிக்குவான். வெற்றிக்கு நீ உதவி செய்திருக்கிறாய், தோல்விக்கு நான் செய்த பாவம், எழுதும் என்ன குறையில்லை, அதனால தான் என்னை கவனிக்காது விட்டு விட்டாய். எனக்கு மேல்மேலும் வெற்றி பெற செய்திருப்பாய், என் நினை காரணமாக நான் தோற்றிருக்கிறேன். மேலும் வெற்றி பெறுக்கு நீ அருள் செய்யணும் கேட்டுவான் இவர்கள் கேட்பான். ஆக அவருடைய வினை வினையை பெருக்கிக் கொள்ள வேண்டும். என்ன சொல்லாம் வள்ளுவன், நூல்களை படித்தாலும் அரிய நூல்களை படித்தாலும் நல்வினை வேண்டும், இல்லை என்ன நூல் அறிவு நமக்கு இருக்காது, நூலை படித்தாலும் புரியாதுன்னா அதை சொல்ல மூன்றாவது தொழில் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே நுட்பமான நூல், நுண்ணிய நுட்பமான அரிய நூல் உண்மை பொருள் மெய்ப்பொருளை உணர்த்தக்கூடிய எல்லா எத்தனை நூல் படித்தார், நுண்ணிய நூல் பல சிலன் பல அதி நுட்பமான நூல்களை பல கற்ற போதிலும் மற்றும் தன் உண்மை அறிவே அவன் செய்த புண்ணியம் அல்லது பூஜை. நூல்கள் படிப்பதற்கு புண்ணியமும் புண்ணியமும் வேண்டும், புண்ணியம் உடல் ஆரோக்கியம் செல்வம் இதான் தரும். நுட்பமான அறிவு வேணுமென்றால் தலைவன் ஆட்சி இருக்க வேண்டும். ஆசா ஞானபண்டிதன் ஆட்சியோ ராமலிங்க சாமியோ ஆட்சியோ மாணிக்க வாசன் ஆட்சியோ தாய்மான சாமியோ பட்டாதாரம் நீங்க போன்ற ஞானிகள் ஆட்சி இல்லாமல் அந்த நுட்பம் அறிவே வராது. நொடியில் அடி வைத்து நுண்ணுணர் வாய்க்கும் திருமுடன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.